ஏய் உன் இடத்துல வேற ஒருத்தன் தான் வெய்ய. என் பொண்ணை கேட்டு வர அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துச்சான்னு செருப்பால் அடித்து வெளியே துரத்திருப்பேன். வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டவன் ராஜா. கட்டிக்கின்னு சொல்லாத வேற என்ன சொல்ல முடியும்? கட்டிக்க பா, நானும் இவர் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்சி வரைக்கும் இவர் என்ன நல்லா பார்த்துக்குவார்ப்பா. நம்ம என்னங்க சந்திரா, உன் பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீ எனக்கு கட்டி கொடு, கட்டி கொடுக்காத போ, அது ஓ இஷ்டம். ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு சா வச்சிருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு தான் பொண்ணு கொடுக்கவே பயமாக இருக்குது. ஐயோ இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியாக சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நானும் என் தம்பியும் தனியாகவே வளர்ந்துட்டோம். உங்கள் பொண்ணை பிடிச்சிக்குது, எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்க மட்டும் நான் வரல. எங்களுக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு தான் கேட்க வந்தேன். ஆனால் உங்கள் குடும்பத்துலேருந்து அவளை பிரிச்சுட்டு போய் தனியாக வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மனசு மாறினா கட்டி கொடுங்க.